ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மென்ஸ் ஃபேஷன் தமிழ். அறிவே ஆற்றல்னு சொல்லுவாங்க. மனித இனத்தையும் விலங்குகளையும் வேறுபடுத்தி காட்டுற முக்கியமான ஒரு விஷயமே வந்து மனிதனோட அறிவு தான். மிகச்சிறந்த மனிதர்கள் எல்லாருமே அவர்களுடைய அறிவை மற்றவங்க பயன்படுத்துகிற மாதிரி நல்ல முறையில் செலவு செஞ்சதுனால அவங்க வாழ்க்கையில் மிக உயரங்கள் அடைய முடிஞ்சது. அதே மாதிரி மக்கள் மனசுலேயும் ஒரு நல்ல இடத்த பிடிச்சாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா உங்களோட பிரெயினுக்கு புது புது இன்ஃபர்மேஷன், யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மற்றவங்களை விட நீங்கள் எந்தளவுக்கு நாலேஜபிளாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. உங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு 5 பெஸ்ட்டு வேஸ்ட்டை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. நான் பண்ணுறதுலேயே ஒரு 1 ஆஃப் தி பெஸ்ட் வீடியோவாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நாலேஜ் சோர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பாட்காஸ்ட்டுன்ற வார்த்தை இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, ரைட்? பாட்காஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஹெட்செட்டில் வந்து மியூசிக் கேட்டுகிட்டே இருப்போம்ல, அது மாதிரி ஒருத்தரோ ரெண்டு பேரோ பேசுகிற அந்த கான்வர்சேஷனை கவனிக்கிறது தான் பாட்காஸ்ட்டு. பாட்காஸ்ட் வந்து வீடியோ பாட்காஸ்ட் இருக்குது, ஆடியோ பாட்காஸ்ட் இருக்குது. பாட்காஸ்ட்டுக்கும் யூடியூப் வீடியோஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், பாட்காஸ்ட்டுக்கும் மற்ற மீடியமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். யூடியூப்பில் மெடிடேஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட் வீடியோ இல்லைனா ஒரு 6 மினிட் வீடியோ பாப் ஆகும், ரைட்? பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 6 நிமிஷத்தில் மெடிடேஷன் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதே பாட்காஸ்ட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் இருக்கிற பாட்காஸ்ட்டு நீங்கள் மெடிடேஷன் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, மெடிடேஷன் என்ன, இது எங்கே ஆரிஜின் ஆச்சு, இது எங்கே உருவாச்சு, இது எப்படி பரவுச்சு, இது பண்ணி யாருக்காச்சும் பெனிஃபிட்ஸ் இருக்கா, இதை பற்றி சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் இருக்கா இல்லையா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெடிடேஷன் பண்ணவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நிறைய டேட்டா, நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க. அதை பற்றி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பிக்சர் தெரியும் போது தான் உங்கள் லைஃப்பில் அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்க முடியும். ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக ஒரு 5 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு மெடிடேஷன் ஃபுல்லாக நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறது, இம்ப்ராப்பர் நாலேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு டாபிக் சர்ச் பண்ணி பார்க்கும்போதும் யூடியூப்பில் பாருங்கள் மெடிடேஷன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும். பட் அதை பற்றி டீப் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா பாட்காஸ்ட்டில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னோடய ஃபேவரேட் பாட்காஸ்டர்ஸோட பேர் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன், ஜோ ரோகன் எக்ஸ்பீரியன்ஸ். பாட்காஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கே வந்து இந்த ஜோ ரோகன் எக்ஸ்பீரியன்ஸ் யூடியூப் சேனல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இவர் டச் பண்ணாத டாபிக்ஸே கிடையாது. ஸ்போர்ட்ஸு, சயின்ஸு, ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஃபிலாசஃபி, பிஸ்னஸ்ஸு, ஆண்டர்ப்ரனர்ஷிப், மூவிஸ், சினிமா, மியூசிக், ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸில் இருக்கிற எல்லா கெஸ்ட்டுமே வந்திருக்காங்க. மைக் டைசன் இவரோட ஷோவில் பார்க்க முடியும், எலான் மஸ்க் இவரோட ஷோவில் பார்க்க முடியும், அதேமாதிரி ஆக்டர்ஸ்லேருந்து சயின்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருமே இவரோட ஷோஸில் வந்து தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது இப்படியெல்லாம் இருக்காங்களா, இப்படியெல்லாம் மனுஷங்க சிந்திப்பாங்களா, அதாவது நிறைய வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் அண்ட் உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். செகண்ட் ஒன் வந்து என்னோடய ஃபேவரட் பாட்காஸ்ட் வந்து ஜெய்ஷெட்டி பாட்காஸ்ட். இப்போ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வேணும், ஸ்பிரிச்சுவல் மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜெய்ஷெட்டி பாட்காஸ்ட் நீங்கள் கேளுங்கள். டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஃபியர், செல்ஃப் டவுட், நம்மளோட ஃபுல் பொட்டென்ஷியலை வெளியே கொண்டு வராமல் தடுக்கிற இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு ஜெய்ஷெட்டியோட பாட்காஸ்ட்டில் வந்து அவர் அழகாக சொல்லுவார். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டிம் ஃபெரிஸ் ஷோ. டிம் ஃபெரிஸ் அப்படிங்கிறவர் ஒரு ரைட்டர். ஆக்சுவலி அவருடைய 4 ஹவர் ஒர்க் வீக் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு. உங்களோட ட்ரீம் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னா இவருடைய ஷோவை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டே ஆகணும். ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணலாம், எப்படி எனர்ஜி மேனேஜ் பண்ணலாம், ஸோ லாட் அண்ட் லாட் ஆஃப் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சேனல்ஸோட லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டைம் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் பெஸ்ட் சோர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நாலேஜ் ஃப்ரீயாக கேதர் பண்ணுறதுக்கு யூடியூப். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்பில் வந்து மீம்ஸ்லேருந்து MIT லெக்சர்ஸ் வரைக்கும் ஒரு வைடு வெரைட்டியாக இருக்குது. யூடியூப்பில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னடானா, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதே அளவுக்கு வந்து யூஸ்லெஸ் இன்ஃபர்மேஷன் அவ்வளோவா இருக்குது. நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் அதிலிருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றதில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரைட்? சினிமா நியூஸ் பார்க்குறீங்க, ட்ரோலு, மீம்ஸு, ஃபன்னான விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட்டெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சஜஷன்லேயும் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் தான் வரும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டெட்டாக்ஸு, கரிஸ்மா ஆன் கமாண்டு, ஸ்கூல் ஆஃப் லைஃபு, இந்த மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் சேனல்ஸ் எத்தனையோ இருக்குது. நான் சொன்ன சேனல்ஸோட லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப் பொறுத்த வரைக்கும் அதுதாங்க, அது நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம், பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம், நெகட்டிவாக யூஸ் பண்ணலாம். அண்ட் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, என்டர்டெயின்மெண்ட் நம்ம லைஃப்பில் இருக்கணும். 80% நம்ம வந்து நம்மளுக்காக ஒர்க் பண்ணணும், நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட் ப்ரொடக்டிவிட்டிக்காக நம்ம இருக்கணும், 20% என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல. பட் யூடியூப் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து மியூசிக்கு, சினிமா நியூஸு, லைக் என்டர்டெயின்மெண்ட் ஸ்டஃபுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 80% என்டர்டெயின்மெண்ட், 20% செல்ஃப் டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கோங்க. தேர்டு பெஸ்ட் நாலேஜ் சோர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா புக்ஸ் தான்.
இப்போ இந்த மாதிரி யூடியூபர்ஸ், யூடியூப்பில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்க, பாட்காஸ்ட் நடத்துகிறவங்க, அதில் வர்ற கெஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த ஷோவை நடத்துகிறவங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு எப்படி இவ்வளோ நாலேஜ் கிடைச்சிது அப்படின்ற க்வெஸ்சன் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, எல்லோரும் வந்து நான் புக்ஸில் இருந்து தான் இதை படித்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி புக்கை தான் கை காட்டுவாங்க. ஏன்னா புக்கு வந்து ஆரிஜின் ஆஃப் நாலேஜ், சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். எல்லோரும் வந்து புக்கு படிச்சுட்டு அவங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை வந்து இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த சோர்ஸே வேணும், டைரெக்டாக அதை டச் பண்ணணும், அந்த நாலேஜ் டச் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வந்து புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் என்னோட ஒப்பீனியனில் நீங்கள் பேசிக்காக படித்து பார்க்க வேண்டிய ஒரு சில புக்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன் வந்து ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். மற்றவங்க கூட நம்ம பழங்கும்போது எப்படி அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறத விட எப்படி ஃப்ரெண்ட்லியாக நம்ம பிஹேவ் பண்ணுறது, எப்படி மற்றவங்கள பர்சீவ் பண்ணுறது அப்படின்ற அந்த மெக்கானிக்ஸ் எல்லாம் அந்த புக்கில் நல்லா சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஒன் வந்து ரிச் டேட் புவர் டேட். உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் நாலேஜ் வேணும், கண்டிப்பாக இந்த உலகத்தில் சர்வைவ் ஆகிறதுக்கு பணம்ன்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த புக்கு நீங்கள் படிங்க. தேர்ட் ஒன் வந்து த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் பை ஜோசப் முர்ஃபி. மைண்டு, கான்ஷியஸ் மைண்டுனா என்ன, சப்கான்ஷியஸ் மைண்டுனா என்ன, நம்ம மைண்டோட பவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த புக்கு நீங்கள் படிங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து சேப்பியன்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு புக்கு. ஸோ டைம் இருந்தால் நான் சொன்னேன் இந்த ஒவ்வொரு புக்ஸும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, இந்த புக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் நீங்கள் படிக்கும்போதும், ஒவ்வொரு சாப்டர் நீங்கள் தாண்டும் போதும் வந்து உங்களுக்குள்ள ஒரு டீப் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது முன்னிருந்த பர்சனை விட நீங்கள் ஒரு புக்கு படித்ததுக்கப்புறம் உங்களோட அப்டேட்டட் வெர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபோர்த் ப்ரைமரி நாலேஜ் சோர்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹேங் அரவுண்ட் வித் பீப்புள் ஹூ ஆர் ஸ்மார்ட்டர் தேன் யூ. உங்களை விட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களை விட நாலேஜபிள் பர்சன்ஸ் கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போது நம்ம வந்து எனக்கு ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு தான் அதிக நாலேஜ் இருக்குது அப்படின்னா நான் தான் மற்றவங்களுக்கு டீச் பண்ணணும், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் என்னுடைய நாலேஜையும் நான் வந்து சொல்லி கொடுத்து அவனுடைய லைஃப்பில் மேலே வர்றதுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். பட் நமக்கு வந்து அவங்க மூலமாக எதுவுமே கிடைக்காது. பட் நம்மளை விட ஸ்மார்ட்டான பர்சன்ஸ் கூட நம்ம பழகும்போது என்னாகும் அப்படின்னா, அவங்க என்ன மாதிரி புக்ஸ் படிக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்குறாங்க, அவங்க எப்படி லைஃப்பை பிளான் பண்ணுறாங்க, அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க, ஹாப்பினஸை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஃபிட்னஸை பற்றி என்ன நினைக்கிறாங்க, ஸோ நம்ம சொசைட்டியை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய அந்த வியூ பாயிண்ட் நமக்கு கிடைக்கும், நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் முன்னாடி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளை விட நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். நம்மளை விட வயசு ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, ஏன்னா அவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளை விட ஸ்மார்ட்டான பீப்புள்ஸ் கூட நம்ம பழகும்போது நமக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் வரும். காரணம், என்ன டாபிக் பேசினாலும் அவங்க வந்து நம்மளை விட பெட்டர் சொல்யூஷன் கொண்டு வருவாங்க, நம்மளை விட ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, நம்மளை விட சூப்பராக திங்க் பண்ணுவாங்க. பட் அவங்க கூட நீங்கள் பழகினீங்க அப்படின்னா ரொம்ப காம்படிட்டிவாக நீங்கள் வந்து நிறைய கற்றுப்பீங்க. ஃபிஃப்த் நாலேஜ் சோர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வெப்சைட் தான். இப்போது எல்லாருக்கும் என்ன டவுட் இருந்தாலும் யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. என்ன கேமரா வாங்குறது, என்ன மைக் வாங்குறது, எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, எப்படி வந்து செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறது, எப்படி இது பண்ணுறது, எப்படி அது பண்ணுறது, என்ன டவுட் இருந்தாலும் நம்ம வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்ப்போம். பட் யூடியூப்லாம் வர்றதுக்கு முன்னாடி வெப்சைட்டு தான் இருந்தது. இப்போ கூட நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் யூடியூப்பில் ஆன்சர் இருக்காது, பட் வெப்சைட்டில் கண்டிப்பாக ஆன்சர் இருக்கும். ஸோ சர்ச் பண்ணுங்கள். ஒரு சில வெப்சைட் பேரெல்லாம் நான் சொல்கிறேன், குவரா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரைட்? உங்களுக்கு என்ன டவுட்டு நீங்கள் கேட்டிங்கனாலும் குவரால் ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டக்குன்னு ஒரு கோடிங்கில் இஷ்யூ, இல்லை உங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு இஷ்யூனா அப்படின்னா அந்த எரரை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் குவரால் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தர் ஆன்சர் பண்ணுவார். இல்லை நீங்கள் வந்து ஒரு காலேஜ் சூஸ் பண்ணணும், அதாவது அந்த காலேஜில் உங்களுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க, காலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காலேஜ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு குவரால் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா ஆல்ரெடி அங்கே படித்தவங்க வந்து உங்களோட ஃபீடுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வெப்சைட்லாம் இருக்குது. ஜெர்மி எத்தியர் அப்படின்னு ஒரு யூடியூப் கிரியேட்டரோட பில்ட் வித் சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ எனக்கு ஃபிட்னஸில் என்ன டவுட்னாலும் நான் அந்த வெப்சைட்டில் தான் ரெஃபர் பண்ணுவேன். மசில் பில்டிங், ஃபேட் லாஸ் சப்ளிமெண்ட் இன்ஃபர்மேஷன், இதெல்லாமே வெப்சைட்டில் பார்த்து தான் நான் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா யூடியூபை விட வெப்சைட்டுங்கிறது ரொம்ப ஒரு கடல் மாதிரி, டீப் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நான் சொன்ன அஞ்சு விஷயத்துக்குமே வந்து பேசிக்காக ஒரு மைண்ட் செட் இருக்கணும். அது என்னடானா ரிசர்ச் மைண்ட் செட். எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல உட்காந்துடக்கூடாது. ஏன்னா பிறக்கும்போது யாரும் வந்து நாலேஜோடு பிறக்கிறது கிடையாது. நம்ம எல்லோரும் வந்து வாழ்க்கையில் அப்படியே போகிற வழியில் ஒவ்வொன்றா அப்படியே கேதர் பண்ணிட்டு போகிறது தான். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், அது சின்ன டவுட்னா கூட கேட்க ஆரம்பிங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, கூகுள் கேளுங்க, யூடியூப் பாட்காஸ்ட் அது ரிலேட்டடாக கேளுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் மூவ் ஆகிட்டே இருக்கணும். அண்டு நம்ம லைஃப்பில் நம்ம மேலே வரணும் அப்படின்னா நம்மளோட நாலேஜ் மட்டும்தான் காரணம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கீழே நான் அந்த பாட்காஸ்ட்டு நான் சொன்ன சேனல்ஸோட லிங்க்கெல்லாம் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃபோட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தட், பாய் ஃப்ரம் MFT.